ஸ்ரீகுருப்போ நம. அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். நாம் நலதமயந்தி சரித்திரத்தை பார்த்துன்னு வரும். ரொம்ப அற்புதமான சரித்திரம். மகாபாரதத்தில் விரிவாக இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரித்திரத்தில் நிறையா நம்முடைய தர்மங்கள் காட்டப்பட்டிருக்கு. வியாசாச்சாரியால் நிறையா காட்டியிருக்காரு. வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு வியாசர் சொல்லாத தர்மங்களே கிடையாது. அத்தனை தர்மங்கள் சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியால். முதல்ல மகாபாரதம் இத்திஹாசம் பண்ணினார், தர்மங்களை சொன்னார். அப்பவும் நிறைய தர்மங்கள் மீதி இருந்தது. உடனே 18 மகாபுராணங்கள் பண்ணினார், அப்பவும் தர்மங்கள் மீதி இருந்தது. 18 உபபுராணம்னு 18 புராணங்கள் பண்ணினார், அப்பவும் தர்மம் மீதி இருந்தது. சேஷ தர்மம்னு பண்ணினார், அப்பவும் தர்மங்கள் சொல்லப்படலை. பாக்கி தர்மங்கள் காலப்போக்கில் எல்லோரும் தெரிஞ்சுப்பான்னு விட்டுட்டாருன்னு சொல்கிற வழக்கம் சரித்திரத்தில். அப்படி வியாசர் சொல்லாத தர்மம் கிடையாது. நலதமயந்தி சரித்திரம் மகாபாரதத்தில் வருது. அப்படி துவாபர புருஷனும் கலிபுருஷனுமாக நலனுடைய பவனத்துக்கு வாசல்ல வந்து காத்துருக்கா நலனை தண்டிக்கிறதுக்கு. தேவதைகள்லாம் ஒரு புருஷனை தண்டிக்கணும்னா அவனிடத்துல ஒரு குறை வரணும், குறை ஏற்பட்டாதான் தண்டிக்க முடியும் தேவதைகள். அப்படிதானே இப்ப லோகத்திலேயே தப்பு பண்றவன எல்லாருக்குமே தெரியும், ஆனா தண்டிக்க முடியாது. போலீஸாலேயே கூட தண்டிக்க முடியாது. அவளுக்கு ஒரு புகார்னு ஒன்று வரணும், யாராவது புகார் கொடுத்தாதான் தப்பு பண்றவனை தண்டிக்க முடியும், அப்புறம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். அது போலதான் தேவதைகள் இவன் மேல ஒரு தப்பு வரணும், அப்பதான் தண்டிக்க முடியும்னு கலிபுருஷனும் துவாபர புருஷனுமாக காத்துருக்கா. அப்போ நலன் ரொம்ப கரெக்டா இருக்கான் தன்னுடைய தர்மத்துல. தமயந்தியோடு கூட சந்தோஷமாக வாழ்ந்துன்னு வரான். அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தது நலனுக்கு. முதல்ல ஒரு ஆண் குழந்தை இந்திரசேனன்னு பேரு, அப்புறம் ஒரு பொன் குழந்தை இந்திரசேனான்னு பேரு. அப்படி ரெண்டு குழந்தைகள். அப்படி சந்தோஷமா ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருந்தான் கலிபுருஷன். எத்தனை நாள் காத்துட்டு இருந்தான்னா 12 வருஷ காலம் காத்துட்டு இருந்தான். அப்போ அந்த சமயத்துல நலன் ஒரு குறைவு பண்ணும்படியாக நேர்ந்தது. என்னன்னா காலம்பரை எழுந்து கை கால்களை அலம்பிட்டு ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்தான். 4 தடவை வாய் கொப்பளிச்சுட்டு மேற்க பார்த்து கால் அலம்பிக்கணும்னு சாஸ்திரம். அங்க என்ன பண்ணினா நலன் ஒன் பாத்ரூம் போயிட்டு 4 தடவை வாய் கொப்பளிக்க விட்டு போய் ஏதோ ஒரு திக்க பார்த்து கால் அலம்பினுட்டான் நலன். இதுக்காக தான் காத்துருந்தேன்னு நலனுடைய உடம்புல பூந்துட்டான் கலிபுருஷன். அவ்வளவுதான், அவனுடைய எண்ணங்கள் மாறிப்போச்சு. நமக்கு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் கிடைச்சிருக்கா அப்படின்னு அவனுக்கு மமதை வந்துருத்து. அப்படியே அவன் அனுஷ்டான சந்தியாவந்தனம் அதை இது எல்லாம் பண்ணினான். அவனுக்கு தர்மங்கள்ல கொஞ்சம் எண்ணம் குறைஞ்சது. அப்படி தேவையில்லாத வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் நலன். இதை பார்த்தா தமயந்தி தெரிஞ்சுட்டான், இவன்ட்ட ரொம்ப மாற்றம் இருக்கு, இப்போ என்னன்னு தெரியலன்னு யோஜனை பண்ணினா படிச்ச பொண்ணா இருக்கிறதுனால. அப்போ துவாபர புருஷன் என்ன பண்ணினா, நலனுக்கு ஒரு தம்பி உண்டு, புஷ்கரன்னு பேரு. அவன்கிட்ட போனான், போயிட்டு உன்னுடைய அண்ணா எத்தனை பெரிய ராஜ்யத்தை ஆண்டுன்னு வர, எவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கார், நீ எப்படியே ராஜ்யத்தை வச்சுட்டு இருக்கியே, இவா ஒன்னும் அண்ணாவுடைய அண்ணாவோட போட்டி போடு, அண்ணாவை ஜெயிச்சியானா அவருடைய சொத்து பூரா உன்னை சேரும் அப்படின்னு அவனுக்கு கெட்ட எண்ணத்தை உண்டு பண்ணினான். அவனும் சருத்தானு நேரா அண்ணாவை பார்க்க வந்தான். அப்படி நலன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நல்லா சௌக்கியமா இருக்கியா, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா ரெண்டு பேரும் விளையாடுவோமா பொழுதுபோக்கான்னு கேட்டான். நலனும் நான் வாயன் விளையாடுவோம் அப்படின்னு சொக்கட்டான் விளையாடுவோம்னா. அப்போ தமயந்தி சொன்னா, இப்ப எதுக்கு விளையாடின்றிருக்கேள், இப்ப வேண்டாம் அதுன்னு கேட்கல நலன். ஏதோ தம்பி கூப்பிடுறான்,
மாட்டேன்னு சொன்னா நல்லா இருக்காது விளையாடுவோம்னு தமயந்திய பக்கத்துல வச்சுட்டு விளையாடுறான். நலனுக்கு தோல்வி வந்துட்டே இருக்கு. அப்படி பொருள்களை வச்சு விளையாடுறதுன்னு ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்படியே தன்கிட்ட உள்ள ஆபரணங்கள் வஸ்திரங்கள் அப்படியே ஒவ்வொன்றாக வச்சு விளையாட விளையாட அவ்வளவும் புஷ்கரனுக்கு போயிடுத்து நலனுடைய தம்பிக்கு. கடைசியில யாரு மிச்சம் அப்படின்னா ராஜ்யம் பத்னி குழந்தைகள் இவாதான் மிச்சம். பார்த்தா தமயந்தி இது ஏதோ விபரீதத்தை நோக்கி போயின்னு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டா. தெரிஞ்சுட்டு தனக்கு சகாயம் பண்றவள் அவளை கூப்பிட்டான். கூப்பிட்டு அவள் பேர் பிருஹத்சேனான்னு பேர். அவளை கூப்பிட்டு நீ உடனே இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு நேராக என்னுடைய அப்பா காலத்தில் கொண்டு விட்டுடு குழந்தைகளை. அவருக்கு ரொம்ப பிரீத்தியான ரதம் இருக்கு. அந்த ரதம் தேவதைகள் கொடுத்தது. இந்திரன் இந்த தேவதைகள் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கா. என்னன்னா ஒரு ரதம் தேர் கொடுத்துருக்கா. இவன் நினைச்சா போறோம் நினைச்ச இடத்துல கொண்டு போய் விட்டுடும். அந்த ரதம் நாலு குதிரையோட இருக்கு. இந்த ரதம் ரொம்ப உத்தமமான ரதம். இந்த ரதத்தையும் குழந்தையும் என்னுடைய அப்பா வாத்துல கொண்டு போய் விட்டுட்டு நீயும் அங்கேயே இருன்னு பிருஹத்சேனாகிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டான். தமயந்தி அனுப்பிட்டு தேர்ப்பாகனை கூப்பிட்டான். அவனுக்கு வார்ஷ்ணேயன்னு பேர். அவனை கூப்பிட்டு இவாளை கொண்டு போய் நீ நேராக என்னுடைய அப்பா வாத்துல விட்டுட்டு நீ அங்கேயே ஏதோ ஒரு வேலை பார்த்துன்று அப்படின்னு அனுப்பிட்டான். அப்படி நலன் விளையாட விளையாட எல்லாமே இழந்து போச்சு. மனைவி ராஜ்யத்தையும் இழந்துட்டான் நலன். மனைவி மாத்திரம்தான் பாக்கி. இவ்வளவு அனர்த்தத்துக்கும் என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம். காலலம்பின்றது சரியானபடி அலம்பிக்கலை. அந்த ஒரு தோஷம், நம்ம பண்ணின பாபங்கள் நாம் சரியான முறையில் நடந்தா கூட நம்மளை பாதிக்காது. ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு குறை இருந்தா எல்லாமே சேர்ந்து பாதிக்கும். அதான் குறை இல்லாமல் இருக்கணும். கூடிய வரையிலும் நம்முடைய தர்மங்களை சரியானபடி கடைபிடிக்கணும். ஏன் குறை வரணும்? குறை வராமல் செய்யணும். குறையே வரலன்னா நம்முடைய பாபங்கள் நம்மளை பாதிக்காது. அந்த ஒரு சின்ன ஒரு தோஷம் அவனை ரொம்ப தூரம் கொண்டு போயிடுத்து. மனைவி மாத்திரம்தான் பாக்கி. பார்த்தான், சரி நான் இனிமே இந்த ஊர்ல இருக்க லாயக்கில்லேன்னு மனைவி அழைச்சிண்டு கட்டிண்ட வேஷ்டியோட கிளம்பிட்டான். கிளம்பி ரெண்டு பேருமாக கிளம்பிட்டா. அந்த தேர்ப்பாகன் வார்ஷ்ணேயன் என்ன பண்ணினான்னா, இவாளெல்லாம் கொண்டு போய் பீம ராஜா கிட்ட விட்டுட்டு அவன் நேரம் அயோத்திக்கு போனான். அயோத்தியில போனா அங்க ரிதுபர்ணன்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அயோத்திய. அவன்கிட்ட தேர்ப்பாகனாக சேர்ந்துட்டான் வேலைக்கு வார்ஷ்ணேயன். இவா ரெண்டு பேருமாக சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு தமயந்தி அழிச்சுண்டு கிளம்பினான். அதை பார்த்து சிரிச்சான் புஷ்கரன். ஒரு 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 ஐஸ்வர்யம் இல்லாமல் போயிடுத்து பத்து நிமிஷத்துலன்னு சிரிச்சுண்டான். அப்படி இவா ரெண்டு பேருமாக ஊரை விட்டு கிளம்பி வெளியில் வந்தா அங்கே ஒரு மண்டபம், சாயங்கால வேளம். அங்கே மண்டபத்தில் வந்து ரெண்டு பேருமா உட்காண்டிருந்தா. ராத்திரி போகட்டும் காலம்பர கிளம்புவோம்னு அந்த மண்டபத்தை நோக்கி போறா. போற வழியில வேலி போட்டிருக்கு ரெண்டு பக்கமும். அந்த வேலியில வேஷ்டி சிக்கினுடுத்து. அந்த வேஷ்டியை பிடிச்சி இழுக்கணும்னு இழுத்தா அந்த வேலியில நன்னா மாட்டி நுடுத்து வேஷ்டி. அப்படி பறவைகள்லாம் வந்தது. அந்த வேலியில சிக்கின்ற வேஷ்டியை எடுத்துன்னு பறந்து போயிடுத்து. வஸ்திரமும் போயிடுத்து நலனுக்கு. அத பார்த்தா தமயந்தி அடாடான தன்னுடைய புடவையில பாதியை கிழிச்சி அவனுக்கு கொடுத்தா கட்டிக்கிறதுக்கு. அப்படி அந்த அந்த புடவைய துணியவே சுத்திண்டு ரெண்டு பேருமாக வந்து அந்த மண்டபத்தில் உட்கார்ந்தா. ராத்திரியில உட்கார்ந்தா அவள் இவ்வளவு தூரம் நடந்த அசதியில தூங்கி போயிட்டா தமயந்தி. அவனுக்கு தூக்கமே இல்லை. அடாடா, கடைசி வரைக்கும் நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி வீதியில நிற்கும்படியாக ஆயிடுத்தே. உன்னுடைய தகப்பனாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவார். ரெண்டா ஒரு ஒரு உன் ஒரு நல்ல தங்கத்தை கொடுத்துருக்கேன், அதை போய் இப்படி இழந்துட்டியேன்னு அவர் வந்து கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அழுதான். ராத்திரி அழுதுட்டு அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். இவளும் நம்மளோட சேர்ந்து கஷ்டப்படப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு நடவடிக்கை எடுத்தான்.
என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம்.